வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு பலாக்கொட்டை பொரியல். இந்த பொரியல் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இந்த பலாக்கொட்டை கூடவே இன்னும் ரெண்டு காய் நம்ம போட்டு பண்ண போகிறோம். இன்னுமே டேஸ்ட் கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட பலாக்கொட்டை நிறையா இருந்ததுன்னா அதை வச்சு மட்டுமே செய்யலாம், அப்போவும் நல்லாயிருக்கும். இந்த பொரியலை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, மசாலா யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த பொரியலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண உடனே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த ஈஸியான பொரியலை எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பலாக்கொட்டையை வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு சின்ன குக்கரில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நான் வந்துட்டு ஒரு 20 பலாக்கொட்டை எடுத்து தோலை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பேர் வந்துட்டு வேக வச்சுட்டு தோல் எடுப்பாங்க. இதை வேக வச்சுட்டு கூட நம்ம தோல் எடுக்கலாம், ஆனால் அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு நாள் ஃபுல்லாக இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக தோல் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பலாக்கொட்டையை போட்டுடலாம். இப்போ ரொம்ப கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம வெயிட் வச்சிடலாம். ரெண்டு விசில் விட போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக விசில் வந்துடும். ரெண்டு விசில் வந்துருச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இதுலேருந்து ப்ரெஷர் இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் இதை விட சின்ன பலாக்கொட்டையாக எடுத்தீங்கன்னா ஒரு விசில் போதும். குக்கரை இறக்கி வச்சுட்டு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் ஆயில் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வறுக்க போகிறோம். இந்த பலாக்கொட்டை கூட நம்ம இந்த ரெண்டு காயும் போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா 8 பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அடுப்பு மீடியமில் நான் வச்சுருக்கேன். இது அப்படியே கொஞ்ச நேரம் எண்ணெயில் இருக்கட்டும். இங்கே பாருங்கள் நம்ம பலாக்கொட்டை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் லைட்டாக கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம தண்ணி இல்லாமல் இதில் போட்டுடலாம். இதையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ இந்த ரெண்டு காயும் இந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் நான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். சீக்கிரமாக வேகறக்காக அடுப்பு இன்னுமே மீடியமில் தான் இருக்குது. இப்போ 2 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் வேகணும். திரும்பவும் மூடி வச்சிடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மூத்தாக கட் ஆகுது, கத்திரிக்காயும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வறுத்த எண்ணெயே இதில் இருக்குது. இந்த எண்ணெயே போதும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறேன். நம்மளுக்கு இப்போ பார்த்தோன்னா காயெல்லாம் ரெடியாக இருக்குது. தாளிக்கிறது மட்டும்தான் இப்போ வேலை, அது ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில. இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். 20 சின்ன வெங்காயம் எடுத்து நீட்டமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வதக்கிடலாம். நான் வந்துட்டு எப்போவுமே பொரியல் ரெசிபீஸ்க்கு சின்ன வெங்காயம் தான் நான் போடுவேன். நம்ம வந்துட்டு பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன். பாருங்கள் வெங்காயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்ப வந்துட்டு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா மஞ்சள் பொடி சேர்க்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காய போட்டுடலாம். இப்ப பலாக்கொட்டையும் நம்ம சேர்க்க போறோம். இதையும் நான் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா கலந்து விட போறோம். இப்போ இந்த டைம்ல ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த மிளகாய் பொடிக்கு பதிலாக சாம்பார் பொடி இல்லாட்டி குழம்பு பொடி கூட சேர்க்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம்தான். நான் வந்துட்டு இன்றைக்கி வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காயும் நான் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பொரியல் வந்துட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். உப்பு பத்தல கொஞ்சமாக போட்டுடலாம். காரம் வந்துட்டு நான் அளவாக தான் போட்டிருக்கேன், அதனால இது போதும். நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம குக்கர்லேயும் வேக வச்சு எடுக்கலாம். அப்படி செய்யும்போது நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சரில் கிடைக்காது. நம்ம எண்ணெயில் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணங்காட்டி தான் இந்த டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் நான் போடுறேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நம்ம பொரியல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம சுட சுட பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க பிளேட் ரெடியாக இருக்கு. இப்போ இந்த பிளேட்டில் நான் மாற்றுறேன். நம்ம பொரியல் டெக்ஸ்சர் பாருங்க ரொம்ப சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு. அப்புறம் இந்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். அதனால நம்ம வெங்காயம் வதக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இந்த பொரியல் வந்துட்டு எல்லா ரைஸ் ரெசிபிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது கூட ஒரு தக்காளி போட்டு செமி கிரேவியாக நம்ம பண்ணோன்னா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பாய். ஹாப்பி குக்கிங். டேக் கேர்.